வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடைகள் வள்ளல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வள்ளல்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு டக்கு ஞாபகத்து வரவங்க தான் இந்த கடைகள் வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி. நம்மளுக்கு எப்படி வசதியோ அப்படி வந்து நம்ம மரணம் செய்து வைத்திருப்போம். சின்ன வயசுலேருந்து இவங்களை சார்ந்த நம்ம கதைகளை படிச்சிருப்போம் இல்லையா, அந்த படங்கள் கூட நம்மளுக்கு ஞாபகம் வரும். என்னது மயிலுக்கு போர்வை தந்த மாதிரியான படம், அவர் தான் பேகன் இல்லையா. அதே மாதிரி நெல்லிக்கனியை வந்து ஔவையாருக்கு வழங்கியவர் தான் அதியமான். இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஒரு சில செய்திகள் நம்மளுக்கு தெரியும். இந்த எழுபுறை பற்றியான தெளிவான செய்திகளை தான் நம்ம இந்த பக்கத்தில் பார்க்க போகிறோம். இது குறித்து அடிக்கடி கேள்விகளில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களாகிய நம்ம நாட்டில் இருந்த குறுநில மன்னர்கள், இந்த கடையில் வள்ளல்கள் எல்லாம் யார், குறுநில மன்னர்கள், அவர்களை பற்றி தெரிந்து வைத்துக்கொள்வது அவசியமானது. சரியா? சரி வாங்க. முதல்ல பேகன், இந்த கடையில் வள்ளலில் முதலாவதாக நம்ம பார்க்குறது பேகன். அவர் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர். எந்த ஆட்சி பகுதி அவருக்கு சொந்தமான ஆட்சி பகுதியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை. சரியா? இன்றைக்கி பழனிமலை எல்லாத்துக்கும் தெரியும, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு முருகன் கோவில், அறுபடை வீடுகளில் ஒன்று தான் அந்த பழனிமலை. அந்த மலைப்பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் தான் யார், பேகன். இவர் என்னங்க வள்ளல் தன்மை, எதில் இவர் வந்து புகழப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலுக்கு போர்வை தந்தவர். சரியா? அந்த பழனிமலை பகுதியில் மயிலுக்கு போர்வை தந்து மயிலை குளிரிலிருந்து மீட்டவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு புகழாரம் இருக்கிறது. பேகன்னாவே பழனிமலை, மயிலுக்கு போர்வை தந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரி, பரம்புமலை. சரியா? பரம்புமலை முல்லைக்கு தேரையே தந்தவர் யார், இந்த பாரி. சரியா? முல்லைக்குடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர் தான் பாரி. இந்த பாரி எந்த மலைப்பகுதியை ஆண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்புமலை பகுதியை வந்து அவர் ஆண்டார். மூவேந்தர்களோடு சண்டை போட்டவர் என்றெல்லாம் இவருக்கு பெயர் இருக்குது. அடுத்தது காரி. இவரோட முழு பெயர் பார்த்திங்கன்னா திருமுடி காரி அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் இருக்குது. நம்ம சுருக்கமாக காரி அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். மலையமா நாடு, இந்த பகுதியை தான் அவர் ஆட்சி செஞ்சுருக்கார். அதாவது மலையமான் நாடு அப்படின்னா, மலையமான் அப்படிங்கிறது இவரோட சிறப்பு பெயர். சரியா? இவரோட சிறப்பு பெயர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலூர் பகுதி. சரியா? திருக்கோவிலூர் தான் இந்த மலையமான் நாடு இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதி ஆண்டவர் தான் இந்த திருமுடி காரி. சரியா? அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னவாக இருக்குது திருக்கோவிலூரில் அந்த மலையமான் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட பெயர். அந்த நாட்டை ஆண்டவரோட பெயர் வந்து திருமுடி காரி. சரியா? அவருக்கு சிறப்பு பெயர் வந்து திருமுடின்னு சொல்கிறாங்க. இந்த தலைநகர், இதோட தலைநகர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோவல் அப்படிங்கிற ஒரு இடம்தான் இதற்கு தலைநகராக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய முள்ளூர் என்கிற மலை தான் இவரோட ஆட்சி செய்த முக்கியமான மலை. சரியா? ரைட். இவர் குதிரைகளை பரிசாக வழங்கியவர். இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகளை பரிசாக வழங்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரி. குதிரை மேலே சென்று அடிக்கடி போர் புரிவார். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆய் அண்டிரன். ஆய் நம்ம படிச்சிருப்போம். அண்டிரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சில பேருக்கு புதுசாக இருக்கலாம், ஏற்கனவே படித்தவங்களுக்கு அது தெரியும். ஆ எண்டிரன், இவர் பொதிகமலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய குற்றாலம் சார்ந்த பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் பொதிகமலை. அந்த மலைப்பகுதி ஆட்சி செய்தவர் தான் ஆ எண்டிரன். சரியா? இவர் எதற்கு பிரபலமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். இவரோட வள்ளல் தன்மை எப்படின்னா, அந்த நீலநாத உடையை யாருக்கும் கொடுக்காமல் இறைவனுக்கு தனக்கு வேண்டாம் என்று இறைவனுக்கு போர்த்தி அதில் மகிழ்ச்சி அடைந்தவர். இதுதான் அவரோட வள்ளல் தன்மை. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அனைவரிலும் புகழ்பெற்ற அதியமான். தகடூரை தலைநகராக கொண்டு இன்றைக்கி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் தகடூர். அதை தலைநகராக வைத்து ஆட்சி செய்த இவர் தான் அதியமான். இவரோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிய வகை நெல்லிக்கனியை வந்து ஔவையாருக்கு அது கொடுத்து மகிழ்ந்தவர். சரியா? அதுதான் இவருக்கான ஏகைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நல்லி. கண்டீரமலை, இவரோட ஆட்சி பகுதி கண்டீரமலை. மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கக்கூடிய முக்கியமான ஒரு குறுநில மன்னனாக இருந்திருக்கார். யாருக்கு இல்லை அப்படிங்கிறமோ, இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அந்த மலைவாழ் பகுதி மக்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை
வழங்கி மகிழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லி. சரியா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டீரமலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா, அதான் நல்லி. அடுத்தது ஓரி, வல்வில் ஓரி. வல்வில் ஓரி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு பெயர். எங்கே? கொல்லிமலை பகுதியை ஆண்டவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மலைத்தொடர் கொல்லிமலை. நல்ல ஒரு அழகான சுற்றுலாத்தலம். சரியா, அந்த கொல்லிமலையை ஆண்டவர் தான் இந்த வல்வில் ஓரி. யாழ் மீட்டும் பாடல்களுக்கு பரிசு வழங்கி மகிழ்பவர். இவரோட குறைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ் மீட்டும் பாடல்களுக்கு பரிசு வழங்கும். இதுதான் இந்த வல்வில் ஓரியோட ஏகத்தன்மை. முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஏழு கடையேழு வள்ளல்களோட பெயர்கள், அவர்கள் ஆட்சி செய்த பகுதி, அவர்களுக்கான ஈகைத்தன்மை என்ன. இது எப்படி கேட்பாங்கன்னா பொறுத்துக்க மாதிரியான கேள்விகளை கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு குழப்பத்தை விளைவிக்கும். மீதி எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து இது எளிமையாக நம்ம விடையளிச்சிடலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். வணக்கம்.